Welcome to Tnpsc Understanding YouTube channel. எங்க சேனல்ல TNPSC மற்றும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்ல மிகப்பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி தகுதியில வந்து முழுவதுமாக தளர்வு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாவது படிச்சிருந்த அதாவது குரூப் டிக்கு மட்டும், இதுக்கு முன்னாடி டென்த் பிளஸ் ஐடிஐ ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகவும் டென்த்து வந்து ஒரு சில ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டென்த்து அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க. அதே போல் வயது வரம்பு அப்படிங்கிறது குரூப் டிக்கும் மாற்றிருக்காங்க, குரூப் சி பணியிடங்களுக்கும் மாற்றிருக்காங்க. அதாவது ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் இதுலேயும் வயது வரம்பு மாற்றிருக்காங்க. அதை பற்றினா அஃபிஷியல் அறிவிப்பு எல்லாமே வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி தனி வீடியோவும் அப்டேட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அதே போல் குரூப் டி பணியிடங்களுக்கும் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய குரூப் டி பணியிடங்களுக்கும் இந்த வயது வரம்பு போடணும். அதாவது திறந்த நிலை, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 31 வயதாக இருந்தது, இப்போ வந்து 33 வயது வரைக்கும் யார் வேணாலும் இந்த குரூப் டி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடியவங்க 36 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. பட்டியலினத்தோர், ஓகேங்களா, எஸ்சி இவங்களுக்கு வந்து 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் எஸ்டி இவங்களுக்கு வந்து 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே போல் இந்த குரூப் டி தேர்வை வந்து தமிழ் மற்றும் மற்ற ரீஜினல் லாங்குவேஜ்லையும் எழுதலாம், ஓகேங்களா. இந்த கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக தமிழில் எழுத முடியும், ஓகேங்களா. தமிழ் லாங்குவேஜாகவும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கொடுத்து இதுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம், ஓகேங்களா. அதே போல் கல்வி தகுதியில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த சேஞ்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு அப்டேட் பண்ணியிருந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டோடைய ப்ரெஸ் ரிலீஸ் இது, ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமமாக வந்து டென்த்து ஆர் ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தான் ஜூலை 2017 வரைக்கும் இருந்தது, ஓகேங்களா. அதுதான் அதுக்கப்புறம் மாற்றினாங்க, ஓகேங்களா. மாற்றிட்டு டென்த் அண்டு ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. இந்த சேஞ்ச் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்படிங்கிற காரணத்தினால, இப்போ பழையபடி என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்களோ அதே குவாலிஃபிகேஷனுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் இப்போ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாவது படிச்சிருந்தா போதும், நீங்கள் எந்த ஜாபுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம். அல்லது அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அதே போல் எக்ஸாமும் 15 லாங்குவேஜிலும் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பதாக நேற்று வெளியிட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அதே போல் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த 500 ருபீஸ் ஃபீஸ் வந்து 400 வந்து திரும்பவும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க வந்து, அதாவது ஒரு தீவிரமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சீரியஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணட்டும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீஸ் வந்து அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தேர்வுக்கு எழுத போகும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்குவாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போனால் மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 500 பே பண்ணவங்களுக்கு 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸு, மைனாரிட்டிஸ், விமன்ஸு இவங்களுக்குலாம் என்னென்னா, அவங்க பே பண்ண 250 ரூபாயும் ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. எதுக்காக இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ் கேண்டிடேட்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக, இல்லாட்டி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஃபீஸும் திரும்ப கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருந்தா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான வயது வரம்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேங்களா. லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ்லேயும் இந்த தேர்வுகள் எழுதலாம், ஓகேங்களா. இது எல்லாமே அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.